கொஞ்சம் போய் இந்த ஆந்திரால போய் போடுங்களேன் சனாதன ஒழிப்புன்னு நீங்க சொல்லி பாருங்களேன் எனக்கு என்ன ஒரு வருத்தம் நான் அன்றாடம் கோவிலுக்கு போய் முருகா எனக்கு இதை குடு எனக்கு அதை குடுன்னு கேட்கிற மக்கள் இந்த மாதிரி பேசுபவர்களுக்கு ஓட்டு போடுறாங்களேன்னு நினைச்சாதான் வருத்தமா இருக்கு இல்ல சனாதனம் என்பது சமூக நீதிக்கு எதிரானது சமத்துவத்திற்கு எதிரானது சாதி மதத்தை அடிப்படையாக கொண்டது அந்த கொள்கை ஒழிக்க வேண்டும் நான் பேசுறேன் யாருக்கிட்ட இருக்கு கவர்மெண்ட் இப்போ இப்ப யார் இந்த ஆட்சியாளர்கள் யாரு அவர்கள் நினைத்தால் ஏன் அதை செய்ய முடியாது உங்களால் இங்கு தமிழ்நாடு அரசியல் செய்ய வேண்டும் இன்னொரு பக்கம் ஒரே ஒரு மதத்தை மட்டும் நீங்கள் இழிவுப்படுத்தி கொண்டு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா ஜாதி மதம் வேற மதத்தில் இல்லையா கிறிஸ்துவ மதத்தில் பாகுபாடுகள் இல்லையா கிறிஸ்துவ மதத்தில் வேறுபாடுகள் இல்லையா இஸ்லாமிய மதத்தில் வேறுபாடுகள் இல்லையா ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால் நான் மக்களை தான் சொல்லுவேன் ஏனால் இத்தனை இழிவுபடுத்தியும் கூட ஆனால் இதே சனாதன ஒழிப்புவாதிகள் கோவிலில் போய் அந்த பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் சனாதன ஒழிப்புவாதிகள் அங்க போய் லக்ஸூரியஸா காரை வாங்கி அந்த சனாதனத்தின் மூலமாக வந்த பணத்தை வாங்கி கொண்டு பெரிய பெரிய காரில் ஊரை சுட்டுகிறார்கள் பக்கோடா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க மீட்டிங்ல எல்லாம் அதெல்லாம் சனாதன சனாதன சனாத பணத்தையே நீங்க முதல்ல தொடர்பண்ணீங்க ஆன்மிகம்னு சொன்னா சனாதன ஒழிப்பின் மூலமாக தான் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக முடியும் இந்த இதை இதை இதுதான் வர்ணாஸ்ரம தர்மம் வர்ண தர்மம் தான் எல்லாமே இருக்குங்க இது வந்து திருப்பி திருப்பி இந்த அனைத்து சாதி அர்ச்சகர்கள் காலங்காலமாக இருக்கிறார்கள் ஆகம விதி கோவில்களை தவிர எங்க இருந்தாலும் அஹ் எந்த அனைத்து சாதிகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க நீங்க ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்லங்க ஒரே வாரம் இந்த ஆட்சி சமூக நீதியை தூக்கி பிடிக்கும் இந்த ஆட்சியில தான் நம்ம வேங்க வயலை பார்த்தோம் இன்னும் யாரு என்ன பண்ணாங்கன்னு அதே கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல இத கேட்டுருங்க ஒரு ஒரு காலனியிலிருந்து வரக்கூடிய கழிவை கூட ஒரு மேல் ஜாதி அதே ரோடில் போக கழிவில் சேர்க்க கூடாதுன்னு நான் இந்த நம்ம இந்த பத்திரிகைல படிக்கிறோம் நம்ம எங்க யாரு இது இது இந்த அரசாங்கத்துல ஸ்ரீராம் கருத்தியல் ரீதியா ஸ்ரீராம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சனாதன தர்மம் தான் இத்தனை பாகுபாட்டுக்கும் காரணம் பிறப்பால் ஏற்ற தாழ்வு கற்பித்ததே இந்த சனாதனம் தான் சொல்றாங்க எல்லா மதத்திலும் இருப்பது தான் எல்லா மதத்திலும் இருக்க இருக்கிற விஷயம் தான் அது நீங்கள் ஏன் சனாதன தர்மத்தை மட்டும் கொள்கிறீர்கள் என்பதற்கு நீங்க எனக்கு விளக்கம் கொடுங்க இன்னைக்கு ஆட்சியில நீங்க இருக்கீங்க ஒரு நிமிஷம்ங்க ஜீவ போடுங்க

நீங்கள் ஒரு நீங்கள் போய் ஒரு மத்திய பிரதேஷ்லேயோ நீங்கள் ஒரு ராஜஸ்தான்லேயோ யூபிலேயோ போய் சனாதனத்தை ஒழிப்போம்னு ஏதாவது ஒரு வீரன் தமிழ்நாட்டில் இறப்பான் இருப்பான் என்றால் அவர்களதன் செயல்முறையில் காட்ட சொல்லுங்கள்